ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது 0 to 9 months ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதை வந்து நான் 3 types பிரிச்சிருக்கேன். அதாவது ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர், செகண்ட் ட்ரைமஸ்டர் அண்ட் தேர்ட் ட்ரைமஸ்டர்னு 3 பிரிச்சிருக்கேன். ஸோ வந்து கண்டிப்பாக வந்து வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். அண்ட் வீடியோ வந்து 3 trimesters வந்து தனித்தனி வீடியோலாம் கிடையாது, ஒரே வீடியோ தான். ஸோ வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வந்து மாமிஸ் அண்ட் பேபிஸ் கேர் பற்றி நிறையா வீடியோஸ் வந்து போட்டுட்ருக்கேன், அண்ட் இதுக்கப்புறமும் போடுவேன். கண்டிப்பாக வந்து என்னோடய சேனல் ஒரு வாட்டி போய் விசிட் பண்ணிட்டு பாருங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டரில் உங்களுக்கு என்ன மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அண்ட் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பிரஸ்டில் வந்து சேஞ்சஸ் தெரியும், கொஞ்சம் சென்சிட்டிவாக இருக்கும். நார்மலாக இல்லாமல் இப்போ கொஞ்சம் வந்து சேஞ்சஸ் வந்து நல்லாவே தெரியும். இது எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹார்மோனல் சேஞ்சஸ்னால தான். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா, நாசியா இல்லைன்னா வாமிட்டிங், ஓகேங்களா? இது மார்னிங் சிக்னஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுவும் பார்த்திங்கன்னா இதுக்கு டே நைட்லாம் கிடையாது, எப்போ வேணால் வரலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் மந்த்லேருந்தே பார்த்தீங்கன்னா இந்த நாசியான்றது வந்து ஸ்டார்ட் ஆகிடும். இதுவும் பார்த்திங்கன்னா ஹார்மோனல் சேஞ்சஸ்னால தான் வந்து வருது. இது அவாய்ட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா, நீங்கள் எம்டி ஸ்டொமக்காகவும் இருக்கக்கூடாது, இல்லை ஃபுல்லாகவும் சாப்பிடக்கூடாது. ஒரு ஒரு மீல்க்கும் வந்து கொஞ்சம் கேப் விட்டு கேப் விட்டு ஹெல்தி மீல்ஸாக வந்து நீங்கள் சாப்பிடணும். ஹெல்தி ஃபுட்ஸாக ஃப்ரூட்ஸு ஹெல்த்தியாக எடுத்துக்கிறது ரொம்ப நல்ல ஒரு விஷயம் மாசமாக இருக்கும் போது. அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா, பிளென்டி ஆஃப் ஃப்ளூயிட்ஸ், நிறைய தண்ணி குடிங்க, ஓகேங்களா? அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா, ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா நார்மலாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களுக்கு யூரினேஷன் வரும். ஸோ யூரின் வருது அப்படின்றதுக்காக வந்து தண்ணி குடிக்காமல் இருக்காதிங்க. தண்ணி குடிக்காமல் இருந்தீங்கன்னா யூரினரி இன்ஃபெக்ஷன் வர சான்சஸ் நிறையா இருக்குது. அதனால் வந்து யூரின் வந்தாலும் பரவாயில்ல, நிறைய தண்ணி குடிங்க. நீங்கள் தண்ணி குடித்தாலும் சரி, குடிக்கலனாலும் சரி, நார்மலாக வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டரில் உங்களுக்கு வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக யூரின் வரதான் செய்யும். அடுத்தது பார்த்திங்கன்னா, மயக்கம் வரும், ஃபெட்டிகியூன்னு சொல்லுவாங்க, மயக்கம் வரும். இதுவும் பார்த்தீங்கன்னா ஹார்மோனல் சேஞ்சஸ் நல்லதான். இதுக்கு நீங்கள் வந்து நல்லா ஹெல்த்தியான ஃபுட் எடுத்துக்கோங்க, நல்லா தூங்குங்க, ஓகேங்களா? நல்லா தூங்கினாலே வந்துட்டு உங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து ரிலாக்ஸாக இருக்கும். அண்ட் தூங்குறது, நம்ம எவ்வளோ கன்சீவாக இருக்கும் போது தூங்குறோமோ அவ்வளோவும் பார்த்தீங்கன்னா நம்ம பேபியோட ஹெல்த்துக்கு ரொம்பவே வந்து நல்லது. பேபியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து காமாக இருப்பாங்க. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபுட் மேலே வெறுப்பு வர்றதும் விருப்பம் வர்றதும் ரெண்டுமே வந்து வரும். அது எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதம் ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டரில் தான் வந்து வரும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஃபுட் வந்து இப்போ பிடிக்காது. நீங்கள் ஸ்வீட் நிறையா சாப்பிட்ருக்கீங்க, ஆனால் வந்து இப்போ உங்களுக்கு ஸ்வீட் பிடிக்காது, காரம் தான் பிடிக்கும். அந்த மாதிரி வந்து ஆப்போசிட்டாக நிறைய பேருக்கு மாறுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து ஹெல்த்தி ஃபுட்டாக வந்து சாப்பிடுங்க. நான் திரும்பி திரும்பி இதை தான் மென்ஷன் பண்ணுறேன், ஹெல்த்தி ஃபுட்டாக சாப்பிடுங்க. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நெஞ்சு எரிச்சல் வந்து வரதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. நெஞ்சு எரிச்சல் வந்து எதனால் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஆயில் ஐட்டம் சாப்பிட்றனால, சிட்ரஸ் ஃப்ரூட்ஸு, சாக்லேட்டு, ஸ்பைசி இதெல்லாம் வந்து நீங்கள் அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு நெஞ்செரிச்சல் வரும். ஸோ தண்ணி வந்து கண்டிப்பாக குடிங்க. தண்ணி நிறையா குடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நெஞ்செரிச்சல் வராமல் தடுக்கலாம். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டிபேஷன் வந்து ஃபைபர் கண்டென்ட் வந்து நீங்கள் அதிகமாக சாப்பிடல அப்படின்னா வந்து உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் வரும். அதுக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நிறைய கீரை, நிறைய காய்கறிகள், நிறைய பழங்கள் சாப்பிடணும். அண்ட் நிறைய தண்ணி குடிச்சிங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் வராமல் வந்து தடுக்கலாம். ஸோ செகண்ட் ட்ரைமஸ்டரில் உங்களுக்கு என்ன மாதிரியான சிம்டம்ஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பெல்லி வந்து கொஞ்சம் முன்னாடி தெரிய ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, பாப்பா வளர்கிறாங்க இல்லையா? ஸோ அதனால் வந்து உங்கள் வயிறு வந்து தெரிய ஸ்டார்ட் ஆகிருக்கும். அண்ட் பார்த்தீங்கன்னா, உங்களோட பிரெஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சைஸ் வந்து க்ரோ ஆகிருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபீட் பண்ணுறதுக்காக ரெடி ஆகுதுன்னு அர்த்தம். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா, தசை பிடிப்பு இருக்கும், உங்களுக்கு வந்து ரொம்ப மைல்டாக தான் இருக்கும். உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டைட்டாக ஆகிற மாதிரி இருக்கும். அப்டோமன் வந்து உங்களுக்கு டைட்டாக ஆகிற மாதிரி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் ஈவினிங் எப்போ வேணால் வரலாம். இது வந்து உங்களுக்கு வந்து தொடர்ந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு ஒரு வேளை ப்ரீடம் லேபராக கூட இருக்கலாம். உங்களுக்கு வந்து தசை பிடிப்புன்றது வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து டாக்டரை போய் பார்க்க வேண்டியது இருக்கும். அண்டு வந்து உங்கள் ஸ்கின்ல வந்து சேஞ்சஸ் தெரியும். அடுத்த சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து நிறைய வந்து பேச்சஸ் மாதிரி வரும், டார்க் சர்க்கிள் வந்து நிறையா வரும் உங்கள் ஸ்கின்ல. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா, ப்ரௌனில் வந்துட்டு பேச்சஸ் மாதிரி வந்து உங்கள் ஃபேஸில் வந்து அங்கங்கே வரதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா, டென்டல் இஷ்யூ வந்து உங்களுக்கு வர சான்சஸ் இருக்குது செகண்ட் ட்ரைமஸ்டரில். பட் வந்து செகண்ட் ட்ரைமஸ்டரில் டென்டல் இஷ்யூ வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது நம்மளுக்கு எப்போவுமே வந்து பல்லில் பிரச்சனை வந்து அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் வந்து கிடையாது, பண்ண மாட்டாங்க.
அது வந்து ஒரு அதிர்ச்சி மாதிரி இல்லையா, ஸோ அதனால் வந்து பண்ண மாட்டாங்க. ஸோ வந்து உங்கள் பல்லை வந்து நல்லா வந்து டூ டைம் வந்து நீங்கள் ப்ரெஷ் பண்ணி ரொம்பவே வந்து பாதுகாத்து வச்சுக்கோங்க. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா டைசினஸ், மயக்கம் வரும். இது வந்து எதனாலன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப நேரம் வந்து நிற்காதீங்க, ரொம்ப நேரம் வந்து ரொம்ப ஒர்க் எதுவும் செய்யாதீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வந்து உங்களுக்கு டயர்ட் ஆகிடும், அதனால் வந்துட்டு அடிக்கடி வந்து உங்களுக்கு தலை சுத்தல் வரும். அதனால் எங்கன்னா வெளியெல்லாம் போகும்போது கொஞ்சம் யாராவது வந்து கூட கூட்டிகிட்டு போங்க, பத்திரமா போங்க. அண்ட் இது மாதிரி டைசினஸ் இருந்துச்சு அப்படின்னா வந்து நீங்கள் கொஞ்சம் நேரம் வந்து படுத்து எழுந்துட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து சரியாயிடும். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் ட்ரைமஸ்டரில் வந்து லெக் கிராம்ஸ் வரும், அதாவது கால் வந்து வலி வரும். இது எதனால வருது, இது வரம் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லெக் கிராம்ஸ் வரும், கால் வலி வரும். இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் நைட்டு படுக்கும் போது காலில் வந்து கொஞ்சம் வார்ம் வாட்டர் வந்து நீங்கள் ஊற்றிட்டு படுத்தீங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா வெஜினல் டிஸ்சார்ஜ் இருக்கும். இது வெஜினல் டிஸ்சார்ஜ் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டாக்டரை பார்க்கணும். டிஸ்சார்ஜை வந்து எதுனா ஸ்மெல் வந்துச்சு, பிளட் வந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் டாக்டரை பார்க்கணும். ஸ்மெல் இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் டாக்டரை பார்க்க வேண்டியது வரும், ஓகேங்களா? ஏன்னா ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆயிருந்ததுன்னா அப்படி வர சான்சஸ் நிறையா இருக்குது. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் தான். நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் தண்ணி நிறையா குடிக்கல அப்படின்னா வந்து உங்களுக்கு யூரின் இன்ஃபெக்ஷன் வர சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ யூரின் இன்ஃபெக்ஷன் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு என்ன சிம்டம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டொமக் வலிக்கும், அண்ட் வெர்ஜினால் வந்து ஒரு மாதிரி இரிட்டேட் ஆன மாதிரி வலிக்கும், ஒரு மாதிரி ஈச்சிங்காக வலிக்கும். அண்ட் உங்களுக்கு வந்துட்டு பேட் ஸ்மெல் வரும் உங்கள் வெர்ஜினாவில். இந்த மாதிரி வந்து ஒரு யூரின் வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் போவீங்க, அப்படி இருந்துச்சுனாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன் இருக்குன்னு அர்த்தம். அப்படி இருந்தால் நீங்கள் உடனே வந்து டாக்டரை பார்க்க வேண்டியது வரும். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா தேர்ட் ட்ரைமஸ்டர் ஆஃப் ப்ரெக்னென்சியில் நான் சொன்ன மாதிரி இந்த தசைப்பிடிப்பு வந்து உணவுமே வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இது ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து லேபர் பெயினாக இருக்கலாம். ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து வயிறு வந்து இழுத்து பிடிக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு, எப்போ ஆச்சுனாலும் சரி, ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டராக இருந்தாலும் சரி, செகண்டாக இருந்தாலும் சரி, தேர்டாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு பிடிப்பு இருந்துச்சு அப்படின்னாலே நீங்கள் உடனே வந்து டாக்டரை போய் பார்க்குறது ரொம்பவே நல்லது. அண்ட் அடுத்தது இந்த மாதம் பார்த்தீங்கன்னா குழந்தை வந்து கொஞ்சம் வளர்ந்துட்டனால வந்து உங்களுக்கு பேக் பெயின் வந்து வரத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்குது தேர்ட் ட்ரைமஸ்டரில். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரீத்திங் பிரச்சனை இருக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா வந்து குழந்தை வந்து வளர்றதுனால வந்துட்டு உங்களுக்கு வந்து கொஞ்சம் ப்ரீத்திங் பிரச்சனை இருக்கும். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்பயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நெஞ்சரிச்சல் இருக்கும். இதுக்கு நான் சொன்ன மாதிரி நான் சிட்ரஸ் ஃப்ரூட், சாக்லேட்ஸாக, ஃப்ரைட் ஐட்டம் இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஹெல்த்தி ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க, நிறையா வந்து தண்ணி குடிங்க. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த டைம் வந்து உங்களுக்கு பைல்ஸ் வர சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ வந்து அதுக்கு வந்து உங்களுக்கு பைல்ஸ் ஸ்டார்டிங்லேயே வருது அப்படின்னா வந்து நீங்கள் ஃபர்ஸ்டே வந்து டாக்டரை போய் பார்க்குறது வந்து ரொம்ப நல்லது. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போவும் வந்து உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக யூரினேஷன் வர சான்சஸ் இருக்குது, அதாவது நீங்கள் சிரிக்கும் போது காஃப் பண்ணும் போதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து யூரின் வந்துடும். ஸோ வந்துட்டு அது யூரினால் அமினோட்டிக் ஃப்ளூயிடான்னு வந்து நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஏன்னா வந்து பனிக்கூடம் நீர் லீக் ஆகுதான்றது இப்போ செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அப்படி லீக் ஆகிற மாதிரி இருந்தால் அது ரொம்ப எமர்ஜென்சி, உடனே நீங்கள் டாக்டரை போய் பார்க்க வேண்டியது வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.